ஜனவரி மாதம் 8ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட உள்ளதாக சட்டப்பேரவை செயலர் ஆர் பூபதி அறிவித்துள்ளார். ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் கூட்டம் தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக ஆளுநராக பன்வாரிலால் புரோஹித் நியமனம் செய்யப்பட்ட பிறகு நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் இது. ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற டி டி வி தினகரன் முதல் முறையாக சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்பார். தினகரனுக்கு ஆதரவளித்த 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு தமிழக சட்டப்பேரவை முதல் முறையாக கூடுகிறது. இதனிடையே தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் தனபாலுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். நடைபெறவுள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடர் குறித்து இருவரும் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. இலங்கை சிறையில் இருக்கும் 69 தமிழக மீனவர்களை அந்நாட்டு கடற்படை 2ஆம் கட்டமாக விடுதலை செய்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை பேச்சுவார்த்தை நடத்தி நல்லெண்ண அடிப்படையில் விடுவிப்பதை இந்தியாவும் இலங்கையும் செய்து வருகின்றனர். இந்நிலையில் முதற்கட்டமாக நேற்று 20 மீனவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, காரைக்கால், நாகை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 69 மீனவர்களை நல்லெண்ண அடிப்படையில் இலங்கை கடற்படை விடுதலை செய்துள்ளது. அதேபோல மீதமுள்ள 71 மீனவர்கள் புத்தாண்டிற்குள் விடுவிக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் விரட்டி அடித்ததாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று 500 படகில் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். கச்சத்தீவு அருகே தமிழக மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை படையினர் 50 மீனவர்களை விரட்டி அடித்ததாகவும் வலைகளை சேதப்படுத்தியதாகவும் மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீட் தேர்வை எதிர்த்து தற்கொலை செய்து கொண்ட மாணவி அனிதாவின் சகோதரருக்கு அரசு வேலைக்கான பணி ஆணையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அனிதாவின் தந்தை மற்றும் சகோதரர் சந்தித்தனர். அப்போது தமிழக அரசு நிறுவனமான டாம்கோலில் இளநிலை உதவியாளர் பணிக்காக ஆணையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அனிதாவின் சகோதரரிடம் அளித்தார். தமிழகத்தில் நீட் தேர்வு நடத்த எதிர்ப்பு தெரிவித்து மாணவி அனிதா கடந்த செப்டம்பர் மாதம் தற்கொலை செய்து கொண்டார். 12ஆம் வகுப்பு தேர்வில் 1176 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்தார். நீட் தேர்வில் தோல்வியடைந்த அவர் மனமுடைந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இந்த சம்பவத்தை தொடர்ந்து அனிதாவின் சகோதரருக்கு அரசு பணி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்திருந்தார். தன்னை சிறைக்கு அனுப்புவதன் மூலமாக 2G வழக்கில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நினைத்ததாக முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராசா தெரிவித்துள்ளார். வழக்கிலிருந்து அனைவரும் விடுவிக்கப்பட்டுவிட்டதால் இதுகுறித்து பேச வேண்டாம் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசர் கூறியுள்ளார். இப்படி ஆளாளுக்கு தமிழ்நாட்டில் பேசி பெரிய ஊழல், இமாலய ஊழல் என்றெல்லாம் சொல்லி நாம் ஆட்சிக்கு வர வேண்டியதை 2 முறை தடுத்ததற்குள்ள காரணங்களில் இதையும் ஒரு காரணமாக சித்தரித்தார்கள். அவ்வளவு பெரிய இழப்பு. மன்மோகன் சிங் ஆட்சி நல்ல ஆட்சி, பாவம் அவராலே காப்பாத்திக்க முடியல. அவருக்கும் இது புரியல, ஏதோ ராஜாவை கைது பண்ணி வச்சா சரியா போன நினைச்சார். அதனுடைய விளைவை அவரே அனுபவித்தார். கூட்டணிக்கு தலைமையேற்ற மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசின் மீது இந்த களங்கம் நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக துடைக்கப்பட்டிருக்கிறது. அது மகிழ்ச்சிக்குரியது. இதோடு இந்த பிரச்சனைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க என்னை பொறுத்தவரை விரும்புகிறேன். இதிலே இதுக்கு மேலே கருத்து சொல்வதற்கு என்னை பொறுத்தவரை ஒன்றுமில்லை. அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் செய்தியின் துரித செய்திகளை பார்க்கலாம். புத்தாண்டு தினத்தன்று நள்ளிரவில் கோவில் நடை திறக்க தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. ஆங்கில புத்தாண்டு தினத்துக்காக டிசம்பர் 31ஆம் தேதி நள்ளிரவில் சிறப்பு பூஜை நடத்துவதற்கு தடை விதிக்க அறநிலைத்துறைக்கு உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். ஆகம சாஸ்திரத்தின்படி 9 மணிக்குள் அர்த்தஜாம பூஜையை முடித்து நடையை அடைத்துவிட்டு காலை 4:30 முதல் 6 மணி வரையிலான பிரம்ம முகூர்த்தத்தில் கோவில் நடையை திறக்க வேண்டுமென்ற நடைமுறையை மாற்றி புத்தாண்டுக்கு கோவில்கள் திறப்பது சரியில்லை என்று தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு மீது விசாரணை நடத்திய நீதிபதிகள் MM ரமேஷ் சுவாமிநாதன் அடங்கிய அமர்வு நள்ளிரவில் கோவில் நடை திறக்க தடை விதிக்க முடியாது என்று கூறினர். இந்த வழக்கு விசாரணை வரும் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகையை வழங்காத தமிழக அரசை கண்டித்து ஜனவரி 4ஆம் தேதி போராட்டம் நடத்தப்போவதாக தேமுதிக அறிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கரும்பு விவசாயிகளுக்கு சுமார் 4 ஆண்டுகளாக நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை என்பதை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து தமிழக அரசிடம் விவசாயிகள் பலமுறை மனு அளித்ததாகவும் ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் தமிழகத்தில் உள்ள அனைத்து கரும்பாலைகள் முன்பு ஜனவரி 4ஆம் தேதி முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று விஜயகாந்த் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் 15 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கடும் உறைபனி பொழிவு நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தாவரவியல் பூங்காவில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 3 டிகிரி செல்சியஸும் காந்தல் மற்றும் தலைகுந்தா பகுதிகளில் 0 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. பச்சை புல்வெளிகளில் வெண்ணிற போர்வை போர்த்தியது போல் கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது. இந்த இதமான கால சூழ்நிலையை அனுபவிக்க உதகைக்கு சுற்றுலாப் பயணிகள் குவிந்து வருகின்றனர். சிவகாசியில் எங்கும் பட்டாசு ஆலைகள் தொடர்ந்து 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். பட்டாசு வெடிப்பதால் ஏற்படும் புகையினால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக கூறி டெல்லி உச்சநீதிமன்றத்தில் பட்டாசு வெடிக்க தடை கோரி பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் தீர்ப்பு ஜனவரி 25ஆம் தேதி வெளிவர உள்ள நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் பட்டாசு ஆலையில் வேலை பார்க்கும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள கடன் வாங்க வேண்டிய சூழல் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பாலத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளான கார் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. நெல்லை மாவட்டம் தழையூத்தை சேர்ந்த முகமது அலி என்பவர் மதுரைக்கு காரில் சென்றார். கோவில்பட்டி அருகே கார் சென்று கொண்டிருந்த போது பாலத்தின் மீது மோதியது. முகமது அலி காரை விட்டு இறங்கிய நிலையில் அது திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதுகுறித்த தகவல் கிடைத்த கயத்தார் போலீசார் விரைந்து சென்று அந்த பகுதியில் உள்ள மக்களின் உதவியுடன் தீயை அணைத்தனர். டெல்லியில் நிலவும் கடும் பனிப்பொழிவால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. அடர்ந்த பனிப்பொழிவு மற்றும் வெளிச்சமின்மை காரணமாக 19 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 26 ரயில்கள் காலதாமதமாக புறப்படும் எனவும் 7 ரயில்களின் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வெளியே வர முடியாத அளவுக்கு நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக பகலிலேயே முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகன ஓட்டிகள் சென்றனர். இதனால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். சிவகாசியில் பட்டாசு தொழிலை பாதுகாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். பொட்டு சம்பாதிக்கக்கூடிய தொழில், கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய மக்கள், ஆக இவர்களுக்கு தேவையான உதவிகளை ஒரு அனுசரணையாக அனுகரணமாக தான் மாநில மத்திய அரசுகள் முடிவெடுக்கும். இப்போ கோர்ட்டில் வந்து வழக்கு இருக்கு. இப்போ வந்து கோர்ட்டுக்கு வந்து எது எடுத்தாலும் கோர்ட்டுக்கு உடனே போயிடுறாங்க. அந்த அடிப்படையில் கோர்ட்டு முடிவு வழக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து தனிப்பட்ட கருத்துக்களை சொல்ல முடியாது. சென்னையில் நீர்வழி பாதைகளை ஆக்கிரமித்துள்ள குடிசைகளை அகற்ற தடை விதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன. இந்த வழக்குகளை விசாரித்த நீதிமன்றம் நீர்வழி பாதைகளை ஆக்கிரமித்துள்ள அனைத்து கட்டிடங்களையும் அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து சென்னை கூவம் உள்ளிட்ட நீர்நிலைகளில் உள்ள குடிசைகளை தமிழக அரசு அகற்றி வருகிறது. அரசின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து பெண்கள் உரிமை இயக்கம் சார்பில் தொடரப்பட்ட வழக்கு இன்று நீதிபதிகள் MM ரமேஷ் சுவாமிநாதன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது எந்தவொரு முன் அறிவிப்பும் இல்லாமல் குடிசைகள் அகற்றப்படுவதால் பள்ளி மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மாற்று இடம் வழங்குவதாக கூறி வெகு தொலைவில் வீடுகள் ஒதுக்கப்படுவது அனைவருக்கும் பல்வேறு இன்னல்களை ஏற்படுத்துவதால் தமிழக அரசின் இந்த நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. மனுதாரரின் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதிகள் குடிசைகளை அகற்ற தடை விதிக்க முடியாது என்று உத்தரவிட்டனர். இது தொடர்பாக 5ஆம் தேதி பதிலளிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மதுரை புறநகர் மாவட்ட செயலாளர்கள், புதுக்கோட்டை வேலூர் மேற்கு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அம்மா பேரவை செயலாளர்கள் சிலர் அதிமுகவில் இருந்து நீக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் கட்சியின் கோட்பாடுகளுக்கு முரணாக செயல்பட்டதால் மதுரை புறநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் சுவாமி, மகேஸ்வரி, ரவி, MGR இளைஞரணி செயலர் துரை, தனஞ்சயன், வீரமாரி பாண்டியன் உட்பட 15 பேரை அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்து நீக்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல அம்மா பேரவையின் செயலாளர்கள் 9 பேர் மற்றும்
புதுக்கோட்டை வேலூர் மேற்கு மாவட்ட செயலாளர்கள் இருவரும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக விசாரணை ஆணையம் அனுப்பிய சம்மன் நகல் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்று பரப்பன அகரஹாரா சிறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக ஆஜராகி விளக்கம் அளிக்க சசிகலா, அப்பல்லோ மருத்துவமனை தலைவர் பிரதாப் ரெட்டி, பிரீதா ரெட்டி உள்ளிட்டோருக்கு விசாரணை ஆணையம் கடந்த வாரம் சம்மன் அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் பெங்களூரு பரப்பன அகரஹாரா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சசிகலாவுக்கு அனுப்பப்பட்ட சம்மன் நகல் கிடைக்கப்பெறவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மின்னஞ்சல் மூலமாக சம்மன் கிடைக்கப்பெற்றது என்றும் சம்மன் கிடைத்ததற்கான தகவலை ஆணையத்திற்கு தெரிவித்துவிட்டதாகவும் சிறை நிர்வாகம் கூறியுள்ளது. சம்மன் நகல் கிடைக்கப்பெற்றவுடன் சசிகலா பதில் அளிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் விசாரணை ஆணையம் முன்பு நேரில் ஆஜராக வாய்ப்புள்ளதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை சிறுமாத்தூர் பகுதிகளில் உள்ள சசிகலாவின் உறவினர்களுக்கு சொந்தமான மிடாஸ் மதுபான உற்பத்தி தொழிற்சாலையில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. மிடாஸ் தொழிற்சாலையில் கடந்த மாதம் 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியதால் தொழிற்சாலையின் நிர்வாக அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் அங்கு வருமான வரித்துறை சோதனையை அதிகாரிகள் தொடங்கியிருக்கிறார்கள். இரண்டாவது நாளாக நடைபெறும் இந்த வருமான வரித்துறை சோதனையில் 7 அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். மிடாஸ் தொழிற்சாலையின் அருகில் உள்ள சாய் என்டர்பிரைசஸ் உள்ளிட்ட நிறுவனங்களிலும் சோதனை நடத்தப்படுகிறது. இதேபோல கோவை அருகே உள்ள மயிலேறிப்பாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்திலும் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. பணம், புகழ், அதிகாரம் உள்ளவர்களின் கால்களில் விழாதீர்கள் என்று தமது ரசிகர்களுக்கு ரஜினிகாந்த் அறிவுரை வழங்கியுள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் 3வது நாளாக நடிகர் ரஜினிகாந்த் தமது ரசிகர்களை சந்தித்தார். மதுரை, சேலம், விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த ரசிகர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் மதுரைக்கும் தமக்கும் உள்ள தொடர்பு பற்றி பேசினார். 1976ஆம் ஆண்டு மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் நடைபெற்ற சுவாரஸ்யமான சம்பவத்தை அவர் நினைவு கூர்ந்தார். நான் மதுரை வந்து போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது இந்த மதுரை மீனாட்சி கோயில் திசை பண்ணும்போது ஆர்த்தி எடுக்கும்போது அந்த அர்ச்சகர் வந்து என்ன நட்சத்திரம்னு கேட்டாங்க. அப்போ இல்லாத பிறந்த நாள் பிறந்த இதெல்லாம் ஞாபகம் நான் யாருமே சொன்னதே கிடையாது. யாருக்கு தெரியும்? ஏன்னா நட்சத்திரம் தெரியாது, இந்த கோத்திரம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்போ பக்கத்தில் வந்து சச்சுமா இருந்தாங்க, அவங்க ஒரு நட்சத்திரங்க, அந்த பெருமாள் நட்சத்திரத்தை நீங்க பண்ணிடுங்க, அர்ச்சனை பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்னுடைய நட்சத்திரம் பெருமாள் நட்சத்திரம் தான். ரசிகர்களுக்கு கறி விருந்து வைக்க வேண்டும் என்று விரும்புவதாக தெரிவித்த நடிகர் ரஜினிகாந்த் ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் அசைவ உணவிற்கு அனுமதி இல்லாததால் மற்றொரு சந்தர்ப்பத்தில் கறி விருந்து வைப்பதாக கூறியுள்ளார். ஆக்சுவலி மதுரை, சேலம் இதெல்லாம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் கடா வெட்டி கறி சோறு போடணும்னு ஆசை. ஆனா இங்க ராகவேந்திரா மண்டபத்தில் வந்து ஃபுல்லா வெஜிடேரியன் அது வேற இடத்துல வேற மாதிரி எப்போவாது பார்ப்போம். ரசிகர்கள் தம்மை தொட்டு பார்க்க ஆர்வம் காட்டுவதை தம்மால் உணர்ந்து கொள்ள முடிவதாகவும் தாமும் சிறுவயதில் கன்னட நடிகர் ராஜ்குமாரை தொட்டு பார்த்து பரவசப்பட்டதாகவும் கூறினார். நானும் வந்து உங்க அந்த வயசு அந்த சினிமா ரசிகனை அந்த இதை தாண்டி வந்தவன் தான். சின்ன வயசுல வந்து பெங்களூர்ல இருக்கும்போது அப்போ வந்து அங்க ராஜ்குமாரோடைய பெரிய ரசிகன் தான். அவர் வந்து சிவாஜி கணேசன் சார், எம்ஜிஆர் சார் ரெண்டு சேர்ந்த எப்படி அந்த மாதிரி அவர் அங்கே அவரை வந்து அப்போ எனக்கு வந்து 16-15 வயசு இருக்கும். ஒரு படம் வந்து 100 டேஸ் ஆச்சு, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. அவரை பார்க்க போகும்போது பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் என்னை பார்க்கும்போது அவரை பார்க்கறத நான் மறந்துட்டேன். அவருடைய படங்கள் தான் என் மைண்டில் ஓடுது, அவர் ஆக்ட் பண்ணது தான் மனது என் மைண்டில் ஓடுது. நானும் போய் அவர் வந்து டச் பண்ண வந்தான். உங்க ஆர்வம் எனக்கு நல்ல புரியுது. கடவுள், பெற்றோர் மற்றும் பெரியவர்களின் கால்களில் மட்டுமே விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்றும்
பணம் புகழ் உள்ளவர்களின் காலில் விழ வேண்டிய அவசியமில்லை என்றும் நடிகர் ரஜினிகாந்த் தமது ரசிகர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்த காலில் விழுறது சொல்றாங்க இல்லையா, அது வந்து முதல்ல நம்ம வந்து மூணு பேர் காலில் விழுறோம், கடவுள் தாய் தந்தை, கடவுள் உயிர் கொடுத்த கடவுள், தாய் தந்த அந்த உயிருக்கு உயிரூட்டி சாப்பாடு ஊட்டி இந்த உடம்பை கொடுத்த தாய் தந்தை. இந்த உடம்புல தான் நம்ம எல்லா சுகங்களும் எல்லாமே நம்ம வந்து அனுபவிக்கிறோம். இந்த உடம்பு இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அந்த கொடுத்த தாய் தந்தை. அதுக்கப்புறம் பெரியவங்க காலில் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் சொன்னால் இந்த வாழ்க்கைங்கிற பாதை நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் சோகங்கள் சோதனைகள் நிறைஞ்ச பாதை அது. அந்த பாதையில் அந்த பாதங்கள் நடந்து வந்திருக்கு, அது கடந்திருக்கு, நீனும் அந்த பாதை நடக்க போகிற, அதில் ஆசீர்வாதம் வாங்கு அப்படிங்கிறது பெரியவங்க காலில் விழுறது. இந்த பணம் பேரு புகழ் அதிகாரம் இவங்க இருக்கிறவங்க காலையோட அவசியம் இல்லை. தனுஷை தனது மகன் என்று உரிமை கூறி வரும் மேலூரை சேர்ந்த கதிரேசன் நடிகர் ரஜினிகாந்துக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் ரஜினியின் மருமகனும் தங்களது மகனுமான தனுஷை பெற்றோரான தங்களை ஒருமுறையாவது வந்து பார்த்து சொல்ல அனுப்ப வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தாய் தந்தையர்தான் தெய்வம் என்று கூறியிருந்த ரஜினியின் பேச்சை சுட்டிக்காட்டியுள்ள கதிரேசன் பாசமிகு உறவினர் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு என தொடங்கி அந்த கடிதத்தை எழுதியுள்ளார். அத்துடன் இருவரது குடும்ப உறவுகளும் பலப்பட வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் கதிரேசன் குறிப்பிட்டுள்ளார். 2017 பல்வேறு தரப்பினருக்கும் பாசிட்டிவான ஆண்டாக இருந்தது. ஜல்லிக்கட்டு, நீட், நெடுவாசல் உள்ளிட்ட பிரச்சனைகளில் மக்கள் தங்களது உரிமைகளுக்காக போராடியதே மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்ப்பதாக கூறுகிறார் கோவையை சேர்ந்த சிவகுமார். நான் வந்து லா காலேஜ் ஸ்டூடெண்ட் படிச்சிருக்கேன். லா காலேஜ் ஸ்டூடெண்ட் நான். இந்த வருஷம் வந்து பாசிட்டிவ்னு சொல்கிறது வந்து மக்கள் அதிகமாக போராட்டத்துக்கு வந்தது. லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து ஜல்லிக்கட்டு, நீட் தேர்வு, இந்த கதிராமங்கல் அதெல்லாம் மக்கள் அதிகமாக போராட்டத்துக்கு வந்திருக்காங்க. அது வந்து பாசிட்டிவாக இருக்குது. 2018 அது மாதிரி வரணும். இதோட மக்கள் கூட்டம் அதிகமாக வரணும். அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த வருஷம் பாசிட்டிவ்னு சொல்கிறது வந்து அது ஒன்று தான். ஜனவரி மாதம் 8ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட உள்ளதாக சட்டப்பேரவை செயலர் ஆர் பூபதி தெரிவித்துள்ளார். ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் கூட்டம் தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக ஆளுநராக பன்வாரிலால் புரோஹித் நியமனம் செய்யப்பட்ட பிறகு நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் இது. ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற டி டி தினகரன் முதல் முறையாக சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்கிறார். தினகரனுக்கு ஆதரவு அளித்த 18 MLAக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு தமிழக சட்டப்பேரவை முதல் முறையாக கூடுகிறது. இதனிடையே தலைமை செயலகத்தில் சபாநாயகர் தனபாலுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். நடைபெறவுள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடர் குறித்து இருவரும் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் ஒக்கி புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மத்திய குழு தற்போது ஆய்வு செய்து வருகிறது. குமரி கடலில் கடந்த மாதம் 30ஆம் தேதி உருவான ஒக்கி புயல் தமிழகத்தின் கன்னியாகுமரி, நாகை மற்றும் கேரளாவில் கடும் சேதத்தை ஏற்படுத்தி சென்றுள்ளது. பல கோடி ரூபாய் பொருட்சேதத்துடன் ஏராளமான மீனவர்களும் காணாமல் போயிருக்கிறார்கள். இந்த நிலையில் புயல் பாதிப்புகளை கணக்கிட மத்திய உள்துறை இணை செயலாளர் சஞ்சீவ்குமார் ஜிந்தால் தலைமையிலான குழு தற்போது தமிழகத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. முதற்கட்டமாக சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த குழுவில் முகேஷ்குமார், எஸ் சி சர்மா மற்றும் நாகமோகன் உட்பட 8 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். 2 பிரிவுகளாக இந்த ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் ராயபுரம், பேசின் பாலம், வேப்பேரி, இவிகே சம்பத் ரோடு, ஜெரிமா சாலை, ஸ்டீஃபன் ரோடு, அண்ணாநகர் தேர்ட் அவென்யூ, கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் மற்றும் குடியிருப்புகளில் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. முன்னதாக இன்று காலை தலைமை செயலகத்தில் வருவாய்த்துறை செயலாளர் சந்திரமோகன், மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் உள்ளிட்டோரிடம் ஆலோசனை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாளை திருவள்ளூர் மாவட்டத்தை பார்வையிட்ட பிறகு மத்திய குழு தலைவர் சஞ்சீவ்குமார் ஜிந்தால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க உள்ளார். அதன் பிறகு இந்த குழு மத்திய அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்யும். ஒக்கை புயல் பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொள்ளும் மத்திய குழுவின் மற்றொரு பிரிவு கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோட்டில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. அவர்களுடன் வருவாய் நிர்வாக ஆணையர் சத்யகோபால் உள்ளிட்டோரும் உள்ளனர். இந்த ஆய்வின் போது செய்தியாளர்களிடம் பேசிய சத்யகோபால், புயலின் போது மாயமான 220 மீனவர்கள் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் கரை திரும்புவார்கள் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். அதே நேரம் 13 படகுகளில் சென்ற 35 மீனவர்களின் நிலை கவலையளிப்பதாகவும் கூறியுள்ளார். மிஸ்ஸிங் பர்சன்ஸ் 220
அதில் 170 பேர் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து, மற்ற மாநிலங்கள்லேருந்து ஒரு 41 பேர், ஒரு 9 பேர் மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. இந்த மற்ற மாநிலங்கள்லேருந்து ஒரு 9 பேர், ஒரு 17 பேர் கேரளா கவர்மெண்ட்லேயே அவங்க அதை பார்த்துட்ருக்காங்க. ஸோ நமக்கு 220 ஃபிகர் இருக்குது. இலங்கை சிறையில் இருக்கும் 69 தமிழக மீனவர்களை அந்நாட்டு கடற்படை இரண்டாம் கட்டமாக விடுதலை செய்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை பேச்சுவார்த்தை நடத்தி நல்லெண்ண அடிப்படையில் விடுவிப்பதை இந்தியாவும் இலங்கையும் செய்து வருகின்றன. இந்நிலையில் முதற்கட்டமாக நேற்று 20 மீனவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, காரைக்கால், நாகை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 69 மீனவர்களை நல்லெண்ண அடிப்படையில் இலங்கை கடற்படை விடுதலை செய்துள்ளது. அதேபோல மீதமுள்ள 71 மீனவர்கள் புத்தாண்டிற்குள் விடுவிக்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகி. இதனிடையே கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் விரட்டியடித்ததாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமேஸ்வரத்தில் இருந்து நேற்று 500 படகில் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். கச்சத்தீவு அருகே தமிழக மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை படையினர் 50 மீனவர்களையும் விரட்டியடித்தனர். மேலும் வலைகளை சேதப்படுத்தியதாகவும் மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தன்னை சிறைக்கு அனுப்புவதன் மூலமாக டூச்சி வழக்கில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நினைத்ததாக முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா தெரிவித்துள்ளார். வழக்கிலிருந்து அனைவரும் விடுவிக்கப்பட்டதால் இதுகுறித்து பேச வேண்டாம் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசர் கூறியுள்ளார். இப்படி ஆளாளுக்கு தமிழ்நாட்டில் பேசி பெரிய ஊழல், இமாலய ஊழல் என்றெல்லாம் சொல்லி நாம் ஆட்சிக்கு வர வேண்டியதை 2 முறை தடுத்ததற்குள்ள காரணங்களில் இதையும் ஒரு காரணமாக சித்தரித்தார்கள். அவ்வளவு பெரிய இழப்பு. மன்மோகன் சிங் ஆட்சி நல்ல ஆட்சி, பாவம் அவராலே காப்பாத்தி முடியல. அவருக்கும் இது புரியல, ஏதோ ராஜாவை கைது பண்ணி வச்சா சரியா போன்னு நினைச்சார். அதனுடைய விளைவை அவரே அனுபவித்தார். கூட்டணிக்கு தலைமையேற்ற மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசின் மீது இந்த கலங்கம் நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக துடைக்கப்பட்டிருக்கிறது. அது மகிழ்ச்சிக்குரியது. இதோடு இந்த பிரச்சனைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க என்னை பொறுத்தவரை விரும்புகிறேன். இதிலே இதுக்கு மேலே கருத்து சொல்வதற்கு என்னை பொறுத்தவரை ஒன்றுமில்லை. முத்தலாக் எனப்படும் இஸ்லாமிய விவாகரத்து முறையை ரத்து செய்ய வகை செய்யும் சட்ட மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 3 முறை தலாக் என்று கூறி விவாகரத்து செய்யும் முறையை ரத்து செய்யவும் மசோதாவை மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அறிமுகம் செய்தார். அப்போது பேசிய அவர், முத்தலாக் முறை சட்டத்திற்கு புறம்பானது என்றும் செல்லாது என்றும் கூறினார். முத்தலாக் கூறி விவாகரத்து செய்யும் கணவன்மார்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க இந்த மசோதா வழிவகை செய்யும் என்றார். இஸ்லாமிய பெண்களின் திருமண பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் மசோதா என்று இந்த மசோதாவுக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது என்ற அவர், இன்று வரலாற்றுப்பூர்வமான நாள் என்றும் தாங்கள் வரலாற்றுப்பூர்வமான நாளை உருவாக்கியுள்ளதாகவும் பெருமிதத்துடன் தெரிவித்தார். ஆனால் இந்த மசோதாவுக்கு அதிமுக, காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதாதளம், பேஜ ஜனதாதளம், அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், முத்தலாக் முறையில் விவாகரத்து கோருவது என்பது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மீறும் செயலாகும் என்று குறிப்பிட்டார். தலாக் முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடிப்படை உரிமைகள் உண்டா இல்லையா என்ற எதிர்த்தரப்பு உறுப்பினர்களை கேட்ட அமைச்சர், இந்த மசோதா ஒரே நேரத்தில் 3 முறை தலாக் கூறும் முறை அல்லது தலாக்கி பித்தாத் முறைக்கு எதிரானது என்றார். அத்துடன் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் மைனர் பெண்கள் ஜீவனாம்சம் பெற நீதிமன்றத்தை நாடவும் இந்த மசோதா வகை செய்கிறது என்றும் தெரிவித்தார். வார்த்தை மூலமாகவோ, எழுத்து மூலமாகவோ, மின்னணு கருவிகள் மூலம், அதாவது இமெயில், குறுஞ்செய்தி, வாட்ஸ்அப்பில் தலாக் சொல்வது சட்டத்திற்கு புறம்பானது என்றும் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் செய்தியின் துரித செய்திகளை பார்க்கலாம். நீட் தேர்வை எதிர்த்து தற்கொலை செய்து கொண்ட மாணவி அனிதாவின் சகோதரருக்கு அரசு வேலைக்கான பணி ஆணையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அனிதாவின் தந்தை மற்றும் சகோதரர் சந்தித்தனர். அப்போது தமிழக அரசின் நிறுவனமான டாம்கோலில் இளநிலை உதவியாளர் பணிக்காக ஆணையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அனிதாவின் சகோதரரிடம் வழங்கினார். தமிழகத்தில் நீட் தேர்வு நடத்த எதிர்ப்பு தெரிவித்து மாணவி அனிதா கடந்த செப்டம்பர் மாதம் தற்கொலை செய்து கொண்டார்.
புத்தாண்டு தினத்தன்று நள்ளிரவில் கோவில் நடை திறக்க தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. ஆங்கில புத்தாண்டு தினத்துக்காக டிசம்பர் 31 நள்ளிரவில் சிறப்பு பூஜை நடத்துவதற்கு தடை விதிக்க அறநிலைத்துறைக்கு உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். ஆகம சாஸ்திரத்தின்படி 9 அர்த்தஜாம பூஜையை முடித்து நடையை அடைத்துவிட்டு 4:30 முதல் 6 வரையிலான பிரம்ம முகூர்த்தத்தில் கோவில் நடையை திறக்க வேண்டுமென்று நடைமுறையை மாற்றி புத்தாண்டுக்கு கோவில்கள் திறப்பது சரியில்லை என்றும் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு மீது விசாரணை நடத்திய நீதிபதிகள் MM ரமேஷ் சுவாமிநாதன் அடங்கிய அமர்வு நள்ளிரவில் கோவிலை திறக்க தடை விதிக்க முடியாது என்று கூறினர். இந்த வழக்கு விசாரணையை வரும் 8 நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். நீலகிரி மற்றும் உதகையில் அடுத்த சில நாட்களுக்கு மூடுபனி நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் உள்மாவட்டங்களில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் எங்கும் மழை பதிவாகவில்லை. கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகையை வழங்காத தமிழக அரசை கண்டித்து ஜனவரி 4 போராட்டம் நடத்தப்போவதாக தேமுதிக அறிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கரும்பு விவசாயிகளுக்கு சுமார் 4 நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை என்பதை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து தமிழக அரசிடம் விவசாயிகள் பலமுறை மனு அளித்ததாகவும் ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் தமிழகத்தில் உள்ள அனைத்து கரும்பாலைகள் முன்பு ஜனவரி 4 முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று விஜயகாந்த் கூறியுள்ளார். புதுச்சேரியில் ஜனவரி மாதம் சர்வதேச அளவிலான பாய்மர படகு போட்டிகள் நடைபெறவுள்ளதாக முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு துணை தூதரகத்தில் முதலமைச்சர் நாராயணசாமியும் பிரெஞ்சு துணை தூதர் கேத்ரின் ஸ்விட்வாட்டும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது புதுச்சேரி அரசும் பிரெஞ்சு நாட்டு அரசும் இணைந்து புதுச்சேரியில் ஜனவரி 25 முதல் 28 வரை 4 சர்வதேச அளவிலான பாய்மர படகு போட்டிகளை நடத்த உள்ளதாகவும் இதில் பல்வேறு நாடுகளில் இருந்து 50 மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் ONGC-யின் எண்ணெய் கிணறு துரப்பண பணியை எதிர்த்து துண்டு பிரச்சுரம் விநியோகித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட 3 நன்னிலம் போலீசார் கைது செய்தனர். மக்கள் அதிகாரம் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ONGC-க்கு எதிராக நன்னிலத்தில் பொதுக்கூட்டம் நடத்த இருந்தனர். அதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பரப்புரை மேற்கொண்ட நன்னிலத்தைச் சேர்ந்த அன்புச்செல்வன், திலக் உத்தமன் ஆகிய 3 போலீசார் கைது செய்தனர். ஏற்கனவே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பேராசிரியர் ஜெயராமன் உட்பட 196 மீது வழக்கு பதிவு செய்தனர். அவர்களில் 4 கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பாலத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளான கார் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. நெல்லை மாவட்டம் தழையூத்தை சேர்ந்த முகமது அலி என்பவர் மதுரைக்கு காரில் சென்றார். கோவில்பட்டி அருகே கார் சென்று கொண்டிருந்த போது பாலத்தின் மீது மோதியது. முகமது அலி காரை விட்டு இறங்கிய நிலையில் அது திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதுகுறித்த தகவல் கிடைத்த கயத்தார் போலீசார் விரைந்து சென்று அந்த பகுதியில் உள்ள மக்களின் உதவியுடன் தீயை அணைத்தனர். நிதி பற்றாக்குறையை சமாளிக்க மத்திய அரசு கூடுதலாக 50,000 ரூபாய் கடன் வாங்க திட்டமிட்டுள்ளது. 2017-2018 நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை 3.2% இருக்கும் என மத்திய அரசு கணித்திருந்தது. இந்த இலக்கு நவம்பர் மாதத்திலேயே எட்டப்பட்டு விட்டதால் அரசின் செலவினங்களை சமாளிக்க கூடுதல் நிதி தேவைப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் ஜூலை 1 முதல் நாடு முழுவதும் சரக்கு மற்றும் சேவை வரி விகிதம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் அரசின் வரி வருவாய் கணிசமாக குறைந்துள்ளது. இதனால் அரசின் நிதி பற்றாக்குறை மேலும் அதிகரிக்கும் என்ற அச்சம் உருவாகியுள்ளதால் மத்திய அரசு 50,000 ரூபாய் கடன் வாங்க திட்டமிட்டுள்ளது.